ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 5 o'clock ப்ரொடக்டிவ் மார்னிங் ரொட்டீன் தான் காட்டுறேன். இது ஒர்க் டே வ்ளாக். ஸோ நான் வீக்கில் என்னெல்லாம் பண்ணேன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வாஷிங் மிஷின் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க்குக்கு போகிற வேலை இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து என் ஆஃபீஸில் வந்து பெருசாக ஒர்க் இருக்காது, ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் ஹாலிடே. ஸோ கொஞ்சம் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நிறைய ஒர்க் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். பேங்க்குக்கு போகணும், அங்கே எவ்வளோ நேரம் ஆகாதுன்னு தெரியாது. ஸோ அதனால் குக்கிங் ரொம்ப சிம்பிளாக காலையிலே செஞ்சுட்டேன். இந்த புழுக்கத்துக்கு வந்து காலையிலே தான் செய்யணும்னு தோணுது, மத்தியானம் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரியே தோணலை. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பன்னீர் வச்சுருந்தேன், அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் வ்ளாகில் வந்து கோவக்காய் பொரியல் காட்டியிருந்தப்போ நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக குயிக்காக ரெசிபி சொல்லிடுறேன். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். அது கூடவே வந்து கோவக்காவையும் போட்டுட்டு உப்பு வந்து இப்போ போட தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோவக்காவை போட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சிடணும். அப்பப்போ எடுத்து எடுத்து கிளற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா திருப்பியும் வந்து மூடி போட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா காஷ்மீரி மிர்ச்சி இல்லை நம்ம வந்து ஆர்ஜி மசாலாவில் உள்ள தனி மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தனி மிளகாத்தூள் போட்டு தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து சில டைம் போடணும்னு தோணும், ஆனால் அந்த டைமில் வந்து தேங்காவை வந்து நான் திருவி போட்டு கோவக்காய் பொரியல் செய்வேன். ஸோ இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள் தான். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணல. அதை வந்து வெறும் உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு மசாலா அரைச்சேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்சி மிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு அது கூட இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து ஆர்ஜி மசாலா உள்ள எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணணும். காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேனோ இல்லை வீட்டில் தான் இருக்கேனோ எதுவாக இருந்தாலுமே வந்து காலையில் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கோம். செடிக்கு தண்ணி ஊற்றுறது, சமைக்கிறது அப்படின்னு தான் போகும். அந்த கிரேவி செஞ்சிருந்தேன்ல, அந்த கிரேவியில் வந்து மத்தியானம் வந்து ரைஸ் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அது கூட கோவக்காய் பொரியல் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. காலையிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பிரெட்டு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டேன். பிரெட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து அதுக்கு முந்தைய நாள் வச்ச பொட்டேட்டோ குருமா இருந்து ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பேங்க்குக்கும் போயிட்டு எங்களோட வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி டு டூ லிஸ்ட்டில் அயன் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்டோட டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி, அதனால் எல்லாமே ஒன்றா தான் அயன் பண்ணுவேன். ஒரு ஒரு ஷர்ட்டுக்குன்னு வந்து எனக்கு ப்ரெஸ் பண்ண பிடிக்காது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவும் அயன் பண்ணலாம் வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்குமே இருந்தால் அப்பா தான் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்போ வராங்களோ அப்போ இங்கே வச்சு பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா இங்கேருந்து ட்ரெஸ்ஸை நான் அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். அவங்களோட அயன் பாக்ஸ்க்கு வந்து இந்த பழைய அயன் பாக்ஸ் மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரெஸ் வந்து சூப்பராக விழுமா. நம்ம அயன் பாக்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் லைட் வெயிட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அதனால் அந்தளவுக்கு ப்ரெஸ் இருக்காது. ஸோ காட்டன் ஷர்ட்ஸு, ஃபார்மல் ஷர்ட்ஸு, அதுவும் காட்டன் ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம் வந்து அப்பா கிட்டே கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்மல் ஷர்ட்ஸாக தான் அயன் பண்ணி இங்கே வைக்கணும் இல்லையா, இப்போதைக்கு போடுறதுக்கு வேணும் அப்படின்றதுனால இங்கே வந்து கொஞ்சம் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அண்ட் டிஷர்ட்டும் நிறைய இருந்தது, என்னோடய புடவை 2-3 இருந்தது. என்னோடய சல்வார் அயனே பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அண்ட் வேலையும் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கு.
சரி, அதனால் ஹஸ்பண்டோட ஐட்டம் மட்டும் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபார்மல் ஷர்ட்டும் டிஷர்ட்டும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே வந்து வாட்டர் பில் எடுத்து அடுக்கி வைக்கணும். நான் வந்து பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டேன். சரி, ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், கொஞ்ச நேரம் காலையிலேயே வந்து ஆஃபீஸ் ஒர்க் லாகின் பண்ணேன். ஸோ அதனால் பேங்க்குக்கு போகிற அவசரத்தில் அதை எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பியும் வந்து தலைக்கு குளித்தேன். ஏன்னா அப்படி ஒரு வெயில், என்னோட முடியெல்லாமே அவ்வளோ புழுதி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோவா தெரியல, ஆனால் வெளியில் போனால் தான் தெரியுது என்ன மாதிரி வெயில் அடிக்குதுன்னு. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறமா குளித்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வேலையெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டை வந்து க்ளீன் பண்ண வந்தேன். இந்த டைனிங் டேபிளும் நம்மளோட பெட்டும் வந்து கரெக்டாக நீட்டாக இருந்தாலே வீடே சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து டஸ்டிங் பண்ண வேண்டிய ஏரியாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு பெருக்கணும். மேகி குட்டிக்கு வந்து நான் எங்கே போனாலும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே அவளோட வேலையாக போச்சு. நான் வச்சு க்ளீன் பண்ணுற துணி வந்து அவளுக்கு வேணும். ஸோ அதனால் அதுக்கு தான் மேலே ஏறி ஏறி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கீழே போகணுன்னா போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்தேன். பெருக்கணும் அப்படின்னாலுமே அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஓ, இன்றைக்கி என்னமோ அதிசயமாக வந்து ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு திட்டு திட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னு உள்ளே போய் படுத்துட்டா. ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட என்னோடய லைஃப் லெசன் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருந்தப்போ ஒரு சிஸ்டர் மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட லைஃப் லெசன்ஸையும் சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படி ஷேர் பண்ணும்போது. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என் லைஃப்ல நடந்த விஷயம்தான். எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாஸ், ஸ்ட்ரிக்ட் பாஸ் அப்படின்னா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். எனக்கு அமைகிறவங்கெல்லாம் ஏன் அப்படி அமைகிறாங்கன்னே தெரியல, இப்போ அப்படி இல்லை. பட் ஆனால் முன்னாடி வந்து எனக்கு ஒரு 2 மேனேஜர்ஸ் இருந்திருக்காங்க. 2 மேனேஜர்ஸுமே அப்படி தான். ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வேலையில். அதில் இந்த மேனேஜர் வந்து எப்படின்னா அவருக்கு கீழே வந்து நாங்கள் 5 லீட்ஸ் இருந்தோம். 5 லீட்ஸுமே பாடாப்படுத்துவார். எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டார். எப்போவுமே வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் இது பண்ணலை, அது பண்ணலை, அது கரெக்டாக இல்லை, சரி அவர் இப்படி சொல்லிட்டாரே நம்ம அடுத்த வாட்டி அதை அப்படி பண்ணோம் அப்படின்னா ஏன் இது இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்பார். ஸோ அவரோட மோட்டிவ் என்னென்னா குறை சொல்லணும் அப்படின்றதான் அவர் மோட்டிவ். ஸோ நாட் டு அப்ரிஷியேட் த அதர் பர்சன், அதுதான் அவரோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட இருப்பாங்களே. நான் ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறப்போ போனால் போதே அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் அவர் திருப்தியாக மாட்டார். கடைசியில் ஒரு பாயிண்ட்ல நான் அந்த கம்பெனி விட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் இன்னும் கேள்விப்பட்டேன் அவர் அதே ப்ராஜெக்டில் தான் இருக்கார், அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு இது ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. மேபி அவருக்கு நம்மளோட மதிப்பு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் கூட அப்படி இருக்காங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கூட இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகாது. நம்ம இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், நம்ம இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி சிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிற நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நாங்கள் எல்லாருக்காகவும் நம்மளை நம்மளே மாற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒர்க்கில் அவர் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அவர் நம்மளோட பாஸ், நம்ம அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டி அங்கே இல்லை. இல்லை, நம்மளுக்கு இப்படி தான் வேலை பார்க்கணுன்னு இருக்கோம், ஆனால் அந்த வேலையை நம்ம பண்ணலை. அவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம கண்டுக்காமல் நம்ம ஒரிஜினாலிட்டியை எங்கேயுமே லூஸ் பண்ணாமல் நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் உங்களை நீங்களே இழந்துடாதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியல அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்மளோட மதிப்பு தெரியும் போது அவங்களை நம்மளை கரெக்டாகவே புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் நைட்டு டிஃபனுக்கு வந்து ரொட்டியும் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு
தான் பண்ணேன். தக்காளி தொக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கடுகெல்லாம் போட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தான் செஞ்சேன். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வாக்கிங் போனோம். ஸோ இப்படி தான் என்னோட டே வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். See you, take care, bye.